எத்தனை டைப் கலர் கலரா லைட்ல. அப்புறம் நம்ம காற்று வாங்கக்கூடிய ஃபேனு, நம்மளோட பொழுதுபோக்கு பயன்படக்கூடிய டிவி, இது மட்டும் தானா? அங்க நம்ம பார்க்கிற எல்லா பொருளுமே எது இருந்தா மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். நமக்கு நல்லா தெரியும் கரண்ட், மின்சாரம். அந்த மின்சாரத்தை பத்தி படிக்கிற அறிவியலுக்கு தான் பேரு மின்னியல்னு பேரு. கரண்ட்டை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னால நம்ம எதை பத்தியும் ஒரு ஐடியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அணு அமைப்பு ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துருக்குறோம். அதுக்கு முன்னால இன்னும் சின்ன சின்ன சோதனைகள் இங்க பார்க்கலாமா? ஒரு பிவிசி பைப்ப உள்ளன் கிளாத்தை வச்சு நல்லா ரப் பண்ணிட்டு சின்ன சின்ன பேப்பர் பீஸ் பக்கத்தில் கொண்டு போறோம். பேப்பர் பீஸ்லாம் அதில் ஒட்டிக்குது. அதே பிவிசி பைப்ப ஒரு பட்டு துணியால நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் கொண்டு போனோம். இப்பயும் அதே மாதிரி ஒட்டிக்கிற ஒரு நேச்சர் நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அந்த மின்னியல்ல தொடர்பு இருக்கக்கூடிய அறிவியல் சோதனைகள் தான். இது மட்டும் இல்லைனா இல்லை, இப்போ நீங்கள் இன்னும் இங்கே பார்க்குற சின்ன சின்ன சோதனைகள் கூட இந்த மின்னியல் சம்பந்தப்பட்ட எளிமையான சோதனைகள் தான். எப்படி ஒரு பொருள் இன்னொரு பொருளை கவர்ந்து இழுத்துக்க முடியும் அப்படின்னா, நம்ம முன்னாலேயே பார்த்த மாதிரி அணுக்களில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துகள்கள், அதை மின் துகள்கள்னு சொல்லலாம். அணுக்கள் அப்படி என்னென்ன மின் துகள்கள் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வேற சில வீடியோக்களில் பார்த்துருக்குறோம். அணுக்களில் என்னென்ன இருக்கும்? எலக்ட்ரான், புரோட்டான் இருக்கும்னு படிச்சிருக்கோம். அந்த எலக்ட்ரான் புரோட்டான்லாம் மின்சுமைக்கு காரணமான மின் துகள்கள்னு சொல்கிறோம். பொருள்கள் ஒன்று ஒன்று இழுக்கிறதுக்கோ அல்லது விளக்குறதுக்கோ காரணமானது இந்த மின் துகள்கள் தான். அது எப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? அந்த மின் துகள்கள் தான் இப்போ நம்ம பார்த்த எல்லா சோதனைகளுக்குமே நடக்கிறதுக்கு காரணம். எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் தான் அணுக்களில் இருக்கக்கூடிய மின் துகள்கள்னு சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை உடைய துகள்னு நம்ம வேற சில காணொலிகளில் சின்ன சின்ன சோதனைகள் மூலமாக பார்த்துருக்குறோம். அதே மாதிரி புரோட்டான்கள்ங்கிறது நேர்மின் சுமையுடைய துகள்கள், அது அணுவில் அணு கருக்களில் உள்ளே இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமையும் புரோட்டான்கள் அதற்கு எதிரான நேர்மின் சுமையும் உடையது தான். இது ரெண்டுமே எப்பவுமே ஒரு அணுக்கல்ல சமமாக தான் இருக்கும். அதனால தான் அணு மொத்தமாக எடுத்துக்கிட்டா நடுநிலைத்தன்மையோட இருக்கு. எல்லா பொருளுமே நிறைய அணுக்கள்னால ஆனதுன்னு நமக்கு தெரியும். அணுக்களோட அமைப்பு நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி பல அணுக்கள் சேர்ந்தது தான் ஒரு பொருள், சரியா? அந்த அணுக்கள்ல ஒவ்வொரு அணுக்கள்லையும் புரோட்டான் எலக்ட்ரான் சமமாக இருக்கிறப்போ எல்லாத்துலேயுமே சமமான நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அணுக்கள்னு சொன்னாலே நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் சமம். எல்லா பொருட்களையும் நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் சமமாக தான் இருக்கும். இப்போ ஒரு கண்ணாடி துண்டையும் பட்டு துணியும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கண்ணாடி துண்டில் எத்தனை நேர்மின் சுமை இருக்கோ அதே அளவு எதிர்மின் சுமை இருக்க போது பட்டு துணியும் அதே மாதிரி தான். இப்போ அந்த பட்டு துணியால் கண்ணாடி துண்டை நல்லா தேய்க்கிறோம். தேய்ச்சதுக்கப்புறம் என்ன நடக்க சான்ஸ் இருக்குன்னா, கண்ணாடி தண்டு சில எலக்ட்ரான்களை இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி சில எலக்ட்ரான்களை இழந்துருச்சுன்னா அதில் நேர்மின் சுமை அதிகமாயிரும். எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொண்ட பட்டு துணி எதிர்மின் சுமை அதிகமாக இருக்கிறதுனால எதிர்மின் சுமையுடைய ஒரு பொருளாக மாறிடும். இந்த மாதிரி மின் சுமை உருவாக்கப்பட்ட ரெண்டு கண்ணாடி துண்டை பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா என்ன நடக்கும்னு பார்த்தா, ரெண்டுமே ஒன்று ஒன்று விளக்குது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரே மாதிரியான மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் பண்பை பெற்றிருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கண்ணாடி துண்டையும் பட்டு துணியும் ஒன்னோட ஒன்று தேய்ச்சி மின்னூட்டம் செஞ்சோம் இல்லையா, அதுக்கு பேர் உராய்வு முறைன்னு பேர். இது தவிர கடத்தல் முறைன்னு ஒன்று இருக்கு, மின் தூண்டல் முறைன்னு ஒன்று இருக்கு. இப்போ அந்த நிலை மின் தூண்டலை நம்ம பார்க்க போறோம். நடுநிலை மின்சுமை இருக்கிற ஒரு கண்ணாடி கோலம், பட்டு துணியால் தேய்த்து மின்னூட்டம் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி தண்டு, ரெண்டே எடுத்துக்கலாம். அந்த கண்ணாடி தண்டை கண்ணாடி கோலத்து பக்கத்தில் கொண்டு போறோம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நேர்மின் சுமைகள் விளக்கப்பட்டு எதிர்ப்பக்கத்தை சென்று அடையும், எதிர்மின் சுமைகள் ஈர்க்கப்பட்டு அதற்கு எதிரான பக்கத்தை வந்து அடையும். ஆனால் இப்பவும் கூட மொத்த மின் சுமையும் அந்த கண்ணாடி கோலத்தில் தான் இருக்கு.
இன்னும் அது நடுநிலை தன்மையுடைய ஒரு பொருள் தான். இதை மின்னூட்டம் சேர்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ணாடி தண்டுக்கு எதிர்ப்பக்கத்துல ஒரு புவி இணைப்பு கொடுத்தோம்னா அந்த நேர்மின் சுமை அனைத்தும் புவிக்கு கடத்தப்பட்டு எதிர்மின் சுமை சீராக பரவி அந்த கண்ணாடி கோலமானது ஒரு எதிர்மின் சுமையுடைய பொருளா மாறிடுது. இந்த முறையை தான் நம்ம நிலைமின் தூண்டல்னு சொல்றோம். இந்த நிலைமின் தூண்டல் தத்துவத்தை பயன்படுத்தி தான் மின் காட்டிகள் செயல்படுது. இப்ப நம்ம இங்க பாக்குற சோதனை ஒரு நிலைமின் காட்டி சோதனை தான். ஒரு உலோக தண்டோட முனையில ரெண்டு உலோக இழைகள் பொருத்தப்பட்டு அந்த உலோக தண்டை ஒரு உலோக வட்டோட இணைச்சு கண்ணாடி குடுவையில எடுத்திருக்கிறோம். நடுநிலை மின்சுமை உடைய ஒரு சீப்பு. இது நம்ம முடியில நல்லா தேய்க்கிறப்ப என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, எலக்ட்ரான்கள் இடம்பெயர்ந்து சீப்பானது ஒரு மின்சுமை உடைய பொருளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த சீப்பு மின்சுமை ஏற்றுக்கொண்ட பிறகு உலோக வட்டு பக்கத்துல கொண்டு போனோம்னா, நிலை மின் தூண்டல் காரணமாக மின் துகள்கள் கடத்தப்பட்டு உலோக இலைகள் ரெண்டுமே ஒரே மாதிரியான மின்சுமைய பெறுது. ஒரே மாதிரியான மின்சுமை ரெண்டு உலோக இலைகள்லையும் பெறப்படும் பொழுது ஒன்றை ஒன்று விளக்குகிறது. அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். இப்ப சீப்புல மின்சுமை இல்லைன்னா இது நிகழுமானா, நிகழாது. அப்ப இந்த சீப்புல மின்சுமை இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நம்ம இந்த மின் காட்டிகளை பயன்படுத்தலாம். சீப்புங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட உதாரணம் தான். எந்த ஒரு பொருள்லையும் மின்சுமை இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம இந்த நிலை மின் காட்டிகளை பயன்படுத்தலாம். இப்ப நம்ம இங்க பார்த்தது நிலை மின் காட்டியோட ஒரு மாதிரி தான். பொதுவா இது எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, தங்க இழை மின் காட்டி தான் நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதனம். தங்க இழை மின் காட்டிகள்ல ஒரு உலோக தண்டுல முனைகள்ல இரு மெல்லிய தங்க இழைகள் மாட்டப்பட்டிருக்கும். அந்த உலோக தண்டு உலோக வட்டோட இணைக்கப்பட்டு அங்க நம்ம பாக்குற மாதிரி ஒரு கண்ணாடி குடுவையில வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மின்சுமை இருக்கிற பொருளை பக்கத்துல கொண்டு வர்றப்போ அந்த தங்க இழைகள் ஒத்த மின்சுமையை பெற்று ஒன்னு ஒன்னு விலகல் அடைய செய்யும். விலகல் அடைஞ்சா நம்ம கொண்டு வந்த பொருளுக்கு மின்சுமை இருக்கு, விலகல் அடையலைனா பொருளுக்கு மின்சுமை இல்லை. இதுதான் தங்க இழை மின்காட்டி செயல்படக்கூடிய விதம்.